Distinguished guests, ladies and gentlemen, it is an honor and privilege to welcome you to celebrate the grand 25th year Silver Jubilee celebration of the Saiva Mandram. This event is a testament to the hard work, dedication, and commitment of all involved in making the Saiva Mandram what it is today. Over the past 25 years, the Saiva Mandram has been instrumental in promoting Saivism and providing a platform for artistic and cultural activities in Sydney. The Mandram has provided a space to engage in volunteer and employment opportunities, has contributed to the Australian economy, and has been a major player in the Tamil community. The success of the Mandram is not only a reflection of the Mandram's leadership and efforts, but also a reflection of the supportive environment created by our community. As we celebrate this milestone, it is essential to reflect on the challenges that we have successfully addressed and look forward to great opportunities ahead of us. But today is a day to enjoy. Let all our concerns and every other stress be done for these 2 hours so that we can congratulate and honor those who have been instrumental in paving the path for us to achieve so much. This is your day, our day, and we'll make sure it is one that you can remember forever. Without further ado, I request the Director of Educational Activities, Thiruvalar Thaniyarajan, to come to the front for the welcome speech. வரவேற்புரியே வழங்குமாறு அன்றைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் சைவ மந்திரத்தின் வரலாற்றில் முதற் தடவையாக இந்த 38 வருட காலமாக
தங்களை அர்ப்பணித்து இந்த கோவில் இருந்ததுங்கிற நிலைக்கு வருகின்றதுக்கு மிகவும் கடினமாக உழைத்து இன்று விருச்சமாக இருக்கின்றது. அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எல்லோரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்றுக் கொண்டு முப்போதும் திருமேனி திருகின்ற பெரும்பாக்கியம் பெற்ற அந்த பெருமக்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். காலத்தின் தேவைக்கேற்ப பணிகள் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது. உருவப் பெருமானின் திருவருளால் மன்றமும் ஆலயமும் பெருவளர்ச்சி கண்டு வருகின்றது. இவ்வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த சைவ மன்ற நிர்வாக சபை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரம் என்றால் தாய் மாணவர் இறைவன் எங்கு உரைகிறான் என்றால் அடியவர்களின் உள்ளத்தில், தொண்டர்களின் உள்ளத்தில் இறைவன் குடிகொண்டிருக்கின்றான். தொழில் வேறு, தொண்டு வேறு. பணத்தை எதிர்பார்த்து செய்வது தொழில் எனவும் எதிர்பார்க்காமல் செய்வது தொண்டுமன் என்போம். சமுதாய ஒற்றுமையின் நிலைக்காலாக விளங்கும் ஆலயங்கள் தொண்டுகளாலும் சிறப்படைகின்றன. மக்கள் சேவையை மகேசன் சேவை என்பார்கள். உயிர்களுக்கு செய்யும் சேவை இறைவனை சென்றடையும் என்பது என்பார் திருமூலர். அந்த வகையில் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்பதற்கேற்க பதிபுண்ணியம் பசு புண்ணியம் என்ற இரண்டு தளங்களில் தன் சேவை தொண்டு முத்திரையை பயித்து வரும் சைவ மன்றம் 3 சதாப்தமாக, அதாவது 1999, 2012, 2024 மூன்றையும் நான் கண்டிருக்கின்றேன். இந்த 3 மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த கும்பாசம் அதிலே மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த வகையிலே அந்த கும்பாசத்திலே பங்கு பெற்ற அடியார்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் வருக வருக என வரவேற்கின்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவேறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திருவாளர் தணிகராஜன். We next have ஆசியுரை பாய் இந்திரன் குர்கல். ஆஸ்திரேலியா சிட்னி வைகாசி குன்றிலே வீட்டிருக்கின்ற முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை மனதிலே வணங்கி போற்றி கூடியிருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்களே, சைவ மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களே, இதைவிட இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் முன்னாள் தலைவர்களே, முன்னாள் செயலாளர்களே, முன்னாள் பொருளாளர்களே, உறுப்பினர்களே என்று கூட சொன்னால் சிறப்பாக இருக்கும். கூடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த மாலை வணக்கம். பொதுவாக ஒரு விழா நடைபெறுகின்ற பொழுது உள்ளம் குளிர்கிறது என்று சொல்வார்கள். அதோடு சேர்ந்து இன்றைய தினம் உடலும் குளிர்கின்றது. காலம் உள்ளமும் உடலும் சேர்ந்த ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த நல்ல கொண்டாட்டத்திலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இதனுடைய வளர்ச்சி கால்கோல் விழாவாக ஆரம்பமாகி 5 வருடங்கள், 10 வருடங்கள், 15 வருடங்கள் என்றெல்லாம் ஒவ்வொரு விழாக்களாக மேலோங்கி இன்றைய தினம் 25 ஆண்டு நிறைவை கண்டு கொள்கின்றது. பொதுவாக அத்தனை காலத்துக்கும் மனிதர்களுடைய ஊக்கமும் சைவ மன்றத்தினருடைய முயற்சியும் தான் காரணம் என்று வள்ளுவர் பெருந்தகை சொன்ன ஒரு செய்தி என்று ஞாபகம் வருகின்றது. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உள்ளத்தாலும் உடலாலும் ஏதோ ஒரு ஊக்கத்தையும் முயற்சியையும் செய்வதனாலேதான் இன்றைய தினம் இந்த உயர்ந்த விழாவாக இங்கே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு என்று வள்ளுவன் சொன்னான். நாங்கள் உள்ளத்தினாலே உயர்ச்சி முயற்சி என்கின்ற அந்த சிந்தனைகளை எல்லாம் மேலோங்க மேலோங்க மேலும் மேலும் இந்த உயரமான நிலைக்கு நாங்கள் வாழ்விலே சென்று கொண்டிருக்கின்றோம். 25 வருடத்துக்கு முன்பு இருந்த நிலையும் இன்றைய தினம் இருக்கின்ற நிலையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது. ஆரம்பத்திலே இருந்தவர்கள் கட்டையாக இருந்தவர்கள் உயரமாக வளர்ந்திருக்கிறார்கள். கட்டையாக இருந்த
கட்டடங்கள் எல்லாம் உயரமாக வளர்ந்திருக்கிறது. இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயற்கை நம்மோடு மேலே போய்கொண்டிருக்கின்றது. ஒன்று மட்டும் விழுந்து கொண்டிருக்கிறது, பணம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களுடைய உள்ளத்தினாலும் உயர்வினாலும் வருகின்ற இந்த 25வது ஆண்டு நிறைவு எங்கள் எல்லோருக்கும் ஒரு உயர்ந்த ஒரு சந்தோஷத்தை தருகின்றது. முருகப்பெருமான் எங்களுடைய வாழ்விலே தோழனாக, கடவுளாக, நாங்கள் நினைக்கின்ற செயல்களுக்கெல்லாம் வெற்றியாளனாக இருக்கின்றான். பிரச்சனைகளை தருகின்ற பொழுது அதுவும் ஒரு முருகனுடைய செயலாக இருக்கின்றது. அதனாலே தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் சொன்னால், ஆவதோர் கால எந்தை ஆறிரு தடந்தோல் வாழ என்று சொல்லி அந்த தோளினுடைய சிறப்பை முதலிலே சொன்னார். ஏனென்றால் முருகப்பெருமான் நமக்கு தோளோடு தோல் நின்று இருக்கக்கூடியவன். எதிரிகளை சமர் செய்கின்ற பொழுது தன்னுடைய தோளை தாங்கி அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டவர் என்பதனாலே தான் முருகப்பெருமானுடைய சிறப்பு. அந்த முருகப்பெருமானுடைய பக்தர்களாக நாங்கள் இருக்கின்றோம், சைவ மன்றத்திலே இருக்கின்றோம் என்கின்ற நிலையை உணர்கின்ற பொழுது நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும். இதற்கு கைதட்டும் ஏனென்றால் குளிரும் நடுக வச்சிருக்கோம். அந்த ஒரு உயர்ந்த நிலையிலே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உயர்வை தந்த முருகப்பெருமானுடைய நல்ல ஆசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கின்றது. மேலும் ஒவ்வொரு விழாக்கள், பொன் விழாக்கள், பவள விழா, அமுத விழா என்கின்ற அந்த விழாக்களை எல்லாம் கண்டு கொள்ள வேண்டும். சில பேர் நேரத்தில் என்னடா பொன் விழா வரைக்கும் நம்மளுடைய காலம் இருக்குமா என்று நிச்சயமாக இருப்பீர்கள். இது ஒரு பொன் விழாவாக நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லது நூற்றாண்டு விழாவாக நினைத்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி நிறைய இந்த முருகப்பெருமானுடைய நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுகின்றேன். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. நன்றி. Nandri Indran Kurukar, for your blessings. We will now have the President's speech by Thiruvalu Kedaranathan, which will be followed by a short presentation. Nandri Sandhika. Malkan Engal Kurumaralukku varavettu mattum ingi vandirukkum ungal nerarkkum enadhu anbanda vanakkathai therivithukolgiren. இன்றைய நிலை இப்படி வந்ததுக்கு மூன்று கும்பாபிஷேகங்கள் நாங்கள் கண்டுட்டோம். அதில் முதலாவது கும்பாபிஷேகம் செய்த குருக்கள் வந்து நிர்மிட சத் குருக்கள், அவர் இருக்கின்றார், அவரையும் வரவழைத்த நாங்கள் அவர்கள் இன்றைக்கு வரவில்லாமல் போயிட்டு. இரண்டாவதாக மதி குருக்கள், அவரும் இங்கே இருக்கிறார். மூன்றாவதாக இந்திரன் குருக்கள், அவரும் இருக்கின்றார். இது ஒரு பெருமை எங்கள் கோயிலுக்கு. மூன்று கும்பாபிஷேகத்தை நடத்தி தந்த மூன்று குருக்களும் இங்கே இருக்கிறார், அது நாங்கள் பெருமைப்பட வேண்டும். அடுத்ததாக இன்று நாங்கள் எமது 25 வருடங்களாக எமக்கு தலைமை தாங்கி இந்த மன்றத்தை இவ்வளவு நிலைக்கு கொண்டு வந்த உங்களை எல்லாம் உபசரிப்பது தான் நமது முதல் நோக்கம். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு விழா ஒன்று இருக்கின்றது, அதில் இந்த வாலண்டியர்ஸ் அவர்களையும் நாங்கள் உபசரிக்க இருக்கின்றோம். அது பின் அறிவிப்போம். எங்களுக்கு கன இதுகள் நடந்து கொண்டிருக்கிறபடியால் இந்த நேரம் போதாததால் நாங்கள் கதியாக செய்கின்றோம். அந்த வாலண்டியர்ஸ் அவர்களையும் நாங்கள் உபசரிக்க இருக்கின்றோம். அவனை அதை சொல்லிக்கொண்டு எம்பெருமான் முருகப்பெருமான் பாலம் பணிந்து இங்கே வருகை தந்துள்ள அடியவர்களுக்கு எனது பணிவான வணக்கம். எமது முன்னோர் தம் வாழ்வில் பல உயர் பொருள் கொண்ட நடைமுறை கலைகளையும் ஒழுக்கம் நிறைந்த பழக்க வழக்கங்களையும் பின்பற்றி உயர் வாழ்விலை கொண்டிருந்தார்கள். அது மட்டுமன்றி அவற்றை வழிமுறை வழிமுறையாக தொடர்ந்த தலைமுறையினருக்கு கையெழுத்து செய்து சமூக மரபுரிமையை பேணி காத்தும் உள்ளார்கள். அதன் காரணமாக அவற்றில் பல எமது வாழ்வியலுக்கு நல் ஆற்றுதல் படுத்தலாக உறுதுணையாக நிற்கின்றன என்பது இரண்டு கருத்துகளுக்கு இடமில்லை. ஓர் அமைப்பு அல்லது சங்கம் அல்லது நிறுவனம்
அல்லது இவையொத்தது ஒன்று 25 ஆண்டுகள் வெற்றிகரமாக தொழிற்பட்டு தொடர்ந்து இயங்கு நிலையில் உயிர் துடிப்போடு தொழிற்பட்டு வறுமையானால் அந்த நிலையை வெள்ளிவிழா என்று அதனோடு சம்பந்த முடியோ அமர்க்கலமாக கொண்டாடி மகிழ்வர். அந்த வகையில் இங்கு நாம் நினைவில் கொள்ளக்கூடியதும் கொண்டாடக்கூடியதும் பிரார்த்தனைக்குரியதுமான புனிதம் நிறை நிகழ்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சித்தி முருகன் கோயில் தனது வெள்ளி விழாவினை இவரிடம் 2024 ஆம் ஆண்டு கண்டுள்ளமை முருகப்பெருமானும் பேரொருள் கடாட்சமே. பல்வேறு படிநிலைகளை தாண்டி சித்தி முருகன் கோயில் 1999 ஆம் ஆண்டு முருகப்பெருமான் அருளுடன் ஆரம்பிக்கப்பட்டதாக கோயில் வரலாற்று குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோர் பொதுவாக ஆண்டு நிறைவுகளை குறிப்பிடும் போது அதனை அடையாளம் செய்யும் முகமாக ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு பெயர்களை கொண்டுள்ளனர். 1ஆம் ஆண்டு நிறைவுக்கு காகித விழா என்றும் 2ஆம் ஆண்டு நிறைவுக்கு பெருந்தி விழா என்றும் என்ற வாரம் ஆண்டுக்கு ஒவ்வொரு பெயர்களை கொண்டு 25ஆவது ஆண்டுக்கு வெள்ளி விழா என்றும் 50ஆவது பொன் விழா என்றும் 60ஆவது வைர விழா 75ஆவது பவள விழா 80ஆவது அமுத விழா 100ஆவது நூற்றாண்டு விழா என்றவாறு அடையாளப்படுத்தி உள்ளமையும் இங்கே கவனித்துக் கொள்ளப்பட வேண்டியது. ஆனால் அங்கு காலம் என்பதை விட அந்த காலத்தில் ஆற்றப்பட்ட சேவைகளும் அதனை சாதனைகளையும் மக்கள் பயன்பாடுமே முக்கியமானதாகும். நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தாய் என்பது முக்கியமல்ல, வாழ்ந்த காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தாய் என்பதே முக்கியம் என்றார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி. இந்த வகையில் எமது சிட்னி முருகன் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டிலிருந்து இன்று வரை சேவையாற்றிய சைவமன்ற நிர்வாகிகள் ஆற்றிய பணிகள் மறந்துவிடக்கூடியவை அன்று. ஞானத்தில் உயர்ந்தவை அவர்களது தன்னலமற்ற சேவையினாலேதான் இன்று இக்கோயில் அழகுற உயர்ந்துள்ளது என்பதும் உள்ளங்கை நெல்லிக்கை. அவர்கள் அனைவரையும் இங்கு நினைவிருத்தி வாழ்த்து தெரிவித்து நன்றி கூறிக்கொள்கின்றேன். அவர்களில் இன்றுள்ளவர்களை கௌரவிக்கவும் உள்ளோம், அது எங்கள் கடமை. அவர்கள் அனைவரையும் தமது காலத்தில் ஆற்றிய பணிகள் தான் இன்று இந்த மிகப்பெரிய ஆலயத்தின் நிலைப்பாடு என்பதை மறந்துவிட முடியாது. நானும் எனது நிர்வாக உறுப்பினர்களும் எமது காலத்தில் பல்வேறு அரிய பணிகளை ஆற்றியுள்ளோம் என்பதை நன்கறிவீர்கள். ஆலய புனரித்தாரணம், கண்கற்களினால் ஆன சந்நிதிகள், தங்க மூலம் பூசப்பட்ட கொடித்தம்பம், புதிய மரக்கதவுகள், புதிய முருகன் சிலைகள், காவத்தெய்வங்களை ஆலயவாசலி துவாரபாலகம், இன்னும் பக்தர்கள் நல்நோக்கி உள்ளக பணிகள் பல என்று இன்னும் பலவற்றை அட்டவணைப்படுத்தலாம். இவற்றுக்கு மேலாக எம்மால் முயற்சிக்கப்படுகின்ற மோட்டார் வண்டி பாதுகாப்பு நிலையமும் கலாச்சார மண்டபமும் பலத்த பிரயாணத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அவற்றால் முருகப்பெருமான் அடியாக பல நன்மைகளை பெறுவர், அது நன்மையே தரும் என்பதே எமது ஆழ்ந்த நம்பிக்கை. கோதாசா மதிவதன குருக்கள், ஸ்ரீ பால இந்திர குருக்கள், சிவஸ்ரீ குக வேகாதேஸ்வர குருக்கள்,
பூச வழிபாடல் வெறும் குருக்கள் ஐயா கிருஷ்ண ஐயா அவர்களை அன்பழைக்கின்றோம். இந்த ஆலயத்திலே எப்ப என்றாலும் இந்த பூஜைகளில் எல்லோரும் எங்களுடன் பயந்து கொண்டிருக்கும் நாகுதல் கலைஞர்களை கௌரவிக்கின்றோம். அந்த வேளையிலே சத்தியமூர்த்தி மாசிலாமணி அவர் எங்களுடன் இல்லை என்றாலும் எல்லோர் மனதிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் தெரியும். அவர் நீண்ட காலமாக இந்த சித்திபுரவன் கோயிலே இசைக்கலைஞராக இருந்திருக்கிறார். அந்த வகையிலே அந்த கௌரவத்தை பெறுவதற்காக திருமதி சத்தியமூர்த்தி மாசிலாமணி அவர்களை அமர்வு அழைக்கின்றார். Late Dr. R. Vadivelu, we request his son, Muthu, to please come on stage. Was the President, Joint Secretary, Treasurer of the Sagar Mandir, and a founding member. We next have Thiruvalar T. Pavaraja. We next have Thiruvalar A. Bahirudan, founder member, treasurer, and joint secretary. Thirumadi. அருமநாயகம் அமர் அவர் எடுப்பதற்காக திருமதி சிவபாலன் அவர்களை அன்போடு வைக்கின்றேன். டிரெக்டர் ஆஃப் எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸ், டிரெக்டர் ஆஃப் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ், பாஸ்ட் பிரசிடென்ட். கோபாலச்சந்திரன் அவருடைய ஊக்குவிக்கும் மன்றத்தில் எந்த ஐயவும் இல்லை. அடுத்ததாக திரு ஆர் பிரணவ் ராஜா.
கண்ணூர் ராஜா. அப்பா நிற்கிறான் நினைக்கிறோம், கிரி வரவில்லை. வீட்டு எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸ் திரு ஜி ஜே பிரகாஷ், கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ் பிரசிடன்ட் மந்திரிப்பிரா நேக்ரன். அடுத்ததாக அவர்கள் அழைக்கின்றோம் திரு எல் எஸ் கௌரிதாசன், ரெக்ரோ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். வந்து பழகி கொண்டிருக்கின்றார் உங்கள் கரகோசம் அவர் காணவில்லை நினைக்கின்றேன். நன்றி திரு திருமதி ஜெயநாதன் அவர்களே, தொடர்ந்து இந்த கௌரவத்தை வழங்குகிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த பேரர் பிள்ளைகள் பிள்ளைகள் என்று அவர்கள் கௌரவத்தை தொடர்ந்து கொள்வதால் அவர்களும் இந்த சைவமந்தத்திலே மிகவும் ஆவலாக இருக்கின்றதில் ஐயமில்லை. ஆகவே தொடர்ந்து உங்கள் அந்த சிறுவர்களுக்கு உங்கள் பலத்த கரகோஷங்கள் வழங்குகிறார். இந்த மண்டபத்தில் கரம் போன்ற பிரச்சனை உழைப்பால் என்று நிறைவேறியிருக்கின்றது. சிலர் தவிக்க முடிய காரணத்தால் வரவில்லை. His contribution is director of cultural activities and director of educational activities. Round of applause to a fantastic board of directors. And get out another one. மூகம் கொள்கிறேன் வழி மனம்.
மின்னலும் மலையும் காலையும் மாலையும் மின்னல் இரவில் விரவி வருவான இரவில் விரவி வருவான் ஒருவன் ஒரு திரலோகம் வரையில் மடமகள் கேள்வம் வானவர் தானவர் எல்லாம் வரையில் மடமகள் கேள்வம் வானவத்தனவர் எல்லாம் அறையில் இருப்பம் ஆரோரவர் எம்மையும் ஆழ்வரோ கேள்வும் முகில் வளாது வைகு மறிவளம் சுரக்க மன்னல் முறை அரசு செய்க குறை நிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் உங்கு நற்றவன் வேள்வி மக மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிட்டம்பலம் நம பார்வதிபதியே சிட்னி நகர் முருகன் சிட்னி நகர் முருகனுக்கு